இந்த ஐபிஎல் சீசனோட 41வது மேட்ச்ல சென்னை சூப்பர் கிங்ஸ் மும்பை இந்தியன்ஸ் கூட தான் மோத போறாங்க, அதுவும் ஷார்ஜால. சென்னை சூப்பர் கிங்ஸ் அவங்க விளையாட இருக்கும் எல்லா மேட்சஸ்லயும் நல்ல ரன் ரேட்ல ஜெயிச்சு இப்போ டாப் த்ரீல இருக்கிற டெல்லி கேபிட்டல்ஸ், ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் மற்றும் மும்பை இந்தியன்ஸ் அப்படியே அந்த மூணுக்குள்ளேயே மெயின்டைன் ஆனா காணல் நீர் போல தெரியும் அந்த 4வது பிளேஸ்க்கு குவாலிஃபை பண்ற சான்ஸ் இருக்கு. டெல்லி இங்க இருக்கு, தமிழ்நாடு அதல பாதாளத்துல தொங்கிக்கிட்டு இருக்கு. இங்க இருக்கக்கூடிய தமிழ்நாடு அனுமார் சஞ்சீவ மலை தூக்குன மாதிரி அப்படியே அலேக்கா ஷிஃப்ட் பண்ணி டெல்லிக்கு பக்கத்துல வச்சுட்டோம்னா அவன் கொடுக்கக்கூடிய முழு அதிகாரத்தையும் முதல்ல நம்ம வாங்கிக்கிட்டு மிச்ச மீதியை பூரா பக்கத்துல இருக்கவனுக்கு பூரா கொடுக்க. அடப்போமா, இனி என்ன நடந்தா என்னன்னு ஃபீல் பண்றவங்க அட்லீஸ்ட் பெட்டர் ரேங்கிங்ல சென்னை சூப்பர் கிங்ஸ் இந்த சீசனை முடிக்குதான்னு பாக்கலாமே. கிழிச்சான் அந்த லட்சணத்தை நீங்களே பாருங்க, வாங்க மாமி. தொடர்ந்து வின் பண்ணிட்டு வந்த மும்பை இந்தியன்ஸ்க்கு கிங்ஸ் 11 போன ஆட்டத்துல ஸ்பீட் பிரேக்கரா அமைஞ்சாங்க. 1-2 சூப்பர் ஓவர் விளையாடி மும்பை இந்தியன்ஸ்க்கு ஸ்லைட்டா அவங்களோட மெடிசனே கொடுத்தாங்கன்னு தான் சொல்லணும். ஸ்டில் அந்த மேட்ச் லூஸ் பண்ணதுனால மும்பை இந்தியன்ஸ்க்கு பெரிய இழப்பு இல்லை. பட் சென்னைக்கு எதிராக அவங்க இந்த சீசன் ஓபனர்ல தோத்தனால மறுபடியும் அவ்வளோ ஈஸியா அவங்கள நம்ம ஜெயிக்க முடியும்னு நினைக்க முடியாது. ஆல்ரெடி டிஜெக்டடா இருக்கிற சென்னை அணியை இன்னும் கொஞ்சம் ஆட்டி தான் பார்க்கும் மும்பை இந்தியன்ஸ். சகல என் அடியை பார்த்தது இல்லையா, பார் என்ன அடிங்கிறத மட்டும் நீ இன்னைக்கு பாக்குறீ. சென்னை சூப்பர் கிங்ஸ் ராஜஸ்தான் ராயல்ஸ்க்கு எதிராக கம்மியா ஸ்கோர் பண்ணாலும் ஈஸியா ஃபர்ஸ்ட் 3 விக்கெட்ஸ் எடுத்தாங்க. ஆனா அதுக்கப்புறம் ஒரே சர்க்கிள் தான், டீமே ஏதோ கடமைக்கு விளையாண்ட மாதிரி தான் இருந்தது. அத வேற ஞாபகப்படுத்திட்டீங்க, நெஞ்சமெல்லாம் பொண்ணா இருக்கு தம்பி, மறக்க முடியல. அட, அந்த பிளேயிங் லெவனுக்கு என்னதான் பிரச்சனைன்னு கேட்டா எக்ஸ்பீரியன்ஸ்டு பிளேயர்ஸ்க்கு ஜூஸ் பத்தலன்னு சொல்றாரு கோச், ஜூனியர்ஸ் கிட்ட ஸ்பார்க் இல்லைன்னு சொல்றாரு கேப்டன். போற போக்க பார்த்தா இவங்க ரெண்டு பேருக்குள்ள மனஸ்தாபம் வந்துடும் போல இருக்கு. இதுக்கு நடுவுல கேதார் ஜாதவ் போல் ஆவது எப்படின்னு கூகுள் பண்ணாதவனே இல்லை இந்த ஊர்ல. மும்பை இந்தியன்ஸ் அணி ஃபார்மடபிள் டீம், அதை எவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக ஃபேஸ் பண்ணுவாங்க சென்னை சூப்பர் கிங்ஸுங்கிறதுல தான் இந்த மேட்சோட முடிவு இருக்கு. பல ஓட்டைகளை ஒட்டு போட்டு கரை சேருமா சென்னை சூப்பர் கிங்ஸ், இல்லைன்னா அவங்களோட கான்ஃபிடென்ஸை சுக்கு நூறாக உடைக்குமா மும்பை இந்தியன்ஸ்? இதுக்கு மேலே இழக்க ஒன்றுமே இல்லைன்னு துணிவாக தோனி இறங்கினாலும் கூட இருக்கும் 10 பிளேயர்ஸும் அந்த மன வலிமையோடு விளையாடுவாங்களான்னு தான் பார்க்கணும். பார்க்கலாம் இந்த கேம் எப்படி போகுதுன்னு.